ஓம் தத்புருஷாய பத்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் எஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் ராஜயோக தினப்பல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிலவ வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி அதிகாலை இரண்டு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் அவிட்டம் அதிகாலை நான்கு மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ியூதோக்கு நாளாகியாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களுடைய வாழ்த்தும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த லாபங்களையும் உடல் ரீதியான சேமங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகிரிநாதர் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியில ராகு பகவான் இருந்து பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரயாணத்தின் மூலமாகவே பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாளாக பெருமைகள் சேரக்கூடிய நாளாக உங்களுடைய அருமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக பக்கத்தில் மரியாதை மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியாக வர்றதுனால தன பணம் வெகுமானம் இதுவெல்லாம் அதிகரிக்கும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளையும் ஈர்க்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான வாய்ப்புகள் வந்து போகும் இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகுது அப்படிங்கிறத விட எதிரிகள் அனைத்துமே உதிரியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளை குதிரையின் படங்களை வீட்டில் வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புக்களில் மீறி ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் அதாவது உத்தியோகத்திலேயோ தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளையும் உறவுகளையும் மதிச்சு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தகிரீஸ்வரர் துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள் ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உயர் கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலச பொம்மைகள் தானம் செய்வது நல்லது திருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் வித்தை கதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கற்ற தொழில் மூலமாக மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கும் அதன் மூலமாக ஜீவனங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக வெகுமானம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்தை மீறிய சட்டங்களும் இல்லை தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர் தனுசு ராஜியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சிக்கல் இல்லாமல் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வியாபார ரீதியான வகையில் திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த நாளில் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமானை பெருமையான நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியில சுக்கர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் கழையுலக திரையுலக ஆசைகள் நிறைவேறும் ஏற்கனவே திரையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொங்கல் புளியோதரை தானம் செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக மகத்தான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அதே மாதிரி கடந்த காலங்களில் இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நவ கிரகங்களின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்தைய நாள் ஆரம்பமாகுது இருக்கிற ஒன்பது கிரகங்களில் ஐந்துக்கு மேற்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த ஒரு மேன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர் நெஞ்சுக்கிணிய நேயர்களை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார ரீதியாக தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்த இந்த நேரத்துல உறுதிப்படுத்தி உங்கள்ல திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்தவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்